வெல்கம் டு விங்ஸ் ஆஃப் மேன் இன்றைக்கி நம்ம சேனலில் ரோஸ் மில்க் சிரப் எப்படி வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் ரோஸ் மில்க் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப 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 பிடிச்ச ஒரு ட்ரிங்க்கு சம்மர் சீசனில் ரோஸ் மில்க் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நார்மல் டைம்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிடணும் அப்படின்னு தோணும் போது ரோஸ் மில்க் தான் எல்லாருக்குமே மைண்டில் வரும் அந்தளவுக்கு எல்லாருக்குமே ரோஸ் மில்க் ரொம்ப பிடிக்கும் ஆனால் நம்ம எப்போவுமே வந்து யூஸ்வலாக கடையில் வாங்குகிற அந்த சிறப் இருக்குல்லையா ரோஸ் மில்க் சிரப் அதை வச்சு தான் வீட்டில் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம் ரெடிமேடாக தான் நம்ம வாங்குவோம் இந்த மாதிரி நம்ம ரெடிமேடாக வாங்குகிற ரோஸ் மில்க் சிரப்பில் பார்த்திங்கன்னா சில டைமில் வந்து ஆர்கானிக் ரோசஸ்லேருந்து எடுத்த சென்ஸ் ஆர்கானிக்காக விளைவிச்ச ரோஸஸ்லேருந்து ப்ரிப்பேர் பண்ண சிரப் அப்படின்லாம் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்ப முடியாது இல்லையா அது மட்டும் இல்லாமல் அது நிஜமாகவே ரோஸ்லேருந்து எடுத்த எசன்ஸ் தானா அல்லது ஆர்டிஃபிஷியலாக அவங்களே அந்த ரோஸுடைய ஓடர் அப்புறம் கலர் மட்டும் சேர்த்துருக்காங்களான்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்ல முடியாது இதனால் நம்ம வீட்லேயே வந்து நமக்கு பக்கத்தில் இருக்கிற தோட்டங்கள்லேருந்து கிடைச்ச அந்த நேச்சுரலாக விளைந்த பூக்கள்லேருந்து நம்ம வீட்லேயே சிறப்பு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது நமக்குமே ஒரு நல்ல ஒரு மன திருப்தி கொடுக்கும் நேச்சுரலான ஒரு பொருளை நம்ம வந்து உட்கொண்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திருப்தி கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த விவசாயிகளுக்கு நாம் செய்கிற ஒரு சின்ன ஹெல்ப்பாக கூட இது இருக்கலாம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் வந்து விவசாயிகள்டேந்து பொருளை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு பாருங்கள் இப்போ வந்து நம்ம எடுத்துக்கிட்ட ரோசஸ் இருக்கு இல்லையா அது வந்து நான் இந்த மாதிரி இதழ்களை மட்டும் தனியாக எடுத்துக்கிட்டேன் அதில் இருக்கிற காம்பு அப்புறம் சென்டரில் இருக்கிற அந்த மகரந்தமெல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் தனியாக எடுத்துகிட்டு இந்த இதழ்களை மட்டும் தான் நம்ம இப்போ எடுத்துக்க போகிறோம் இது எந்த அளவு அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணலை உங்களுக்கு எவ்வளோ ரோசஸ் கிடைக்கிதோ நீங்கள் அளவுக்கு எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கால் கிலோ அளவுக்கு இதில் நான் வந்து ரோசஸ் வந்து எடுத்திருக்கேன் இரநூறு கிராம்லேருந்து கால் கிலோ அளவுக்கு இருக்கும் இதில் வந்து நம்ம அந்த இதழ்களை மட்டும் எடுத்துகிட்டு அந்த காம்பு பகுதி இதெல்லாமே நம்ம எடுத்தாச்சு இப்போ வந்து இந்த இதழ்களை நம்ம ஒரு ரெண்டு மூணு தடவை பார்த்தீங்கன்னா வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபில்ட்ரு ரோஸ் மில்க் சிரப் அப்படிங்கிறது வந்து நல்ல பிரைட்டாக ரோஸாக இருக்கும் இல்லையா பட் நம்ம இந்த இதழ்களை மட்டும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்தளவுக்கு நமக்கு கலர் கிடைக்காது கடைகள்லலாம் பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக வந்து கலர் சேர்ப்பாங்க அது எந்தளவுக்கு ஃபுட் கிரேடான கலர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது இன்றைக்கி நம்ம ஆர்ட்டிஃபிஷியலாக கலர் எதுவும் சேர்க்க போகிறதில்லை அதுக்கு பதிலாக ஒரு சின்ன துண்டு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் நான் இதில் சேர்க்க போகிறேன் பீட்ரூட் நம்ம இதில் சேர்க்கும் போது அதுக்கு நல்ல ஒரு பிங்க் கலர் வந்து நமக்கு கிடைக்கும் அது வந்து பார்க்குறதுக்கு நல்ல கடையில் வாங்கின ரோஸ் மில்க் மாதிரியே கிட்டத்தட்ட வந்து அந்த கலர்லேயே நமக்கு கிடைக்கும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு மிக்ஸர் ஜாரில் நம்ம ஸ்டெயின் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த ரோஜா இதழ்களை வந்து மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே இந்த சின்ன துண்டு பீட்ரூட்டை வந்து சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்து ஒரு நல்ல கெட்டியான பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இதில் நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை அப்படியே குறை குறைப்பாக நீங்கள் அரைச்சாலே போதும் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இதை அரைச்சதுக்கப்புறம் இந்த விழுது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அவ்வளோதான் நம்ம இப்போது அரைச்சி எடுத்தாச்சு ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இதை ப்ரிப்பேர் பண்ணிடலாம் நிறைய பேர் நினைக்கலாம் நமக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி ருபீஸ்லலாம் சிரப் கிடைக்கிது எதுக்காக இதை நம்ம மெனக்கிட்டு வீட்டில் அரைச்சி இதை ஸ்டோர் பண்ணணும் எ எதுக்காக வீட்டில் வந்து ரோஸஸ் வாங்கி இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான நினைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்கலாம் பட் இருந்தாலும் ரோஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாகவே அந்த இதழ்களை சாப்பிடலாம் சாப்பிடும்போது நமக்கு நம்மளுடைய இதயம் வந்து வலுப்பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கர்ப்பிணி பெண்கள் பார்த்திங்கன்னா இந்த ரோஜா இதழ்களை வந்து தேனோட சேர்த்து சாப்பிடலாம் அதனால் குழந்தை வந்து கலராக பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தை கலராக பிறக்குதோ இல்லையோ கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த ரோஜா இதழ்கள் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது கர்ப்பமான டைமில் பார்த்திங்கன்னா நீங்கள் குல்கந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா ரோஸ் வந்து தேனில் போட்டு ஊற வச்சு அந்த மாதிரி விற்பாங்க அந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கூட சாப்பிடலாம் அந்த குல்கந்து அப்படிங்கிறது வந்து கர்ப்பமான பெண்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் இதயத்தில் பிரச்சனை இருக்கிறவங்களும் அந்த குல்கந்தை வந்து சாப்பிட்லாம் குல்கந்த் வந்து தேன் மற்றும் ரோஜா இதழ்களை வச்சு செய்யக்கூடியது ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் ரோஜா இதழ்களை வாங்கி அப்படியே சாப்பிடலாம் அல்லது இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி நம்ம சாப்பிடலாம் இது மூலிமா நம்ம இதயத்துக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரி தானே அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரோஜா இதழ்களை வந்து இப்படி டேரெக்டாக கன்சியூம் பண்ணுறதுக்கு பார்க்கலாம் அப்படியே சாப்பிடும்போது சிலருக்கு இந்த மாதிரி கசப்பு தன்மை தெரியும் அதனால் அட்லீஸ்ட் நம்ம சிரப் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி நமக்கு பிடித்த ரோஸ் மில்க் செஞ்சு சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் இது இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த அந்த விழுது இருக்கு இல்லையா அதை ஒரு அடிகனமான பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இதில் பார்த்திங்கன்னா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இதில் வந்து இரநூறுலேருந்து இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு இதழ்கள் சேர்த்துருந்தேன் இல்லையா அதனால் நான் ஒரு த்ரீ கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து இதில் நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்துட்டு கூட சேர்த்துக்கலாம் நான் சேர்த்த அளவுகளை தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த தண்ணி நமக்கு வத்தி கிடைக்கும் இல்லையா மூணு கிளாஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு கிளாஸ் அளவுக்கு வத்தி வரும் அந்த அளவுக்கு நம்ம வந்து இதை அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கணும் நீங்கள் சிம்மலையே வச்சுடுங்க இது நம்ம வந்து அடுப்பில் வச்சதுமே வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஓரளவுக்கு பாயில் வரும் இல்லையா அந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை வந்து நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க அதுக்கப்புறம் வந்து அடுப்புலேயே இருந்து அந்த தண்ணி நல்லா வற்றி வரும் ரோஸ் எசன்ஸ் வந்து அந்த தண்ணியில் நல்லா இறங்கி வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இதை நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம சுகர் சேர்க்க போகிறோம் நாட்டு சக்கரை சேர்த்தா இந்த டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா இருக்காது அதனால் நான் ஒயிட் சுகர் தான் சேர்க்க போகிறேன் கால் கிலோ அளவு ரோஸ் இல்லையா அதனால் நான் இது அரை கிலோ அளவுக்கு சீனி சேர்த்துருக்கேன் பிகாஸ் நம்ம வந்து ரோஸ் மில்கில் வந்து தேவையான அளவுக்கு தான் சுகர் போடுவோம் ஆல்ரெடி வந்து அந்த சிரப்லேயே வந்து சுகர் இருக்கும் இல்லையா அதனால் நான் இதிலேயே சுகர் வந்து சேர்த்துக்கிறேன் சுகர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம கொதிக்க விட்டோம் அப்படின்னா மூணு கிளாஸ் அளவு தண்ணி வந்து நல்லா வற்றி ஒரு கிளாஸ் அளவுக்கு சுண்டி வந்துருச்சு இந்த மாதிரி நமக்கு திக்காக கிடைக்கணும் இதை நாம் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து இதுலேருந்து ஒன் ஆர் டூ ஸ்பூன்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு ரோஸ் மில்க் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் தாராளமாக மூணு கிளாஸ் தண்ணி வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு சுண்டினதுக்கப்புறம் நான் இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டேன் ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்குது இதுலேருந்து நமக்கு தேவையான அளவுக்கு சிறப்பு எடுத்துகிட்டு நம்ம வந்து ரோஸ் மில்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா சூடாக இருக்குது இது ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒரு கிளாஸ் ஜாரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் சூடாக இருக்கும் போதே நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடணும் ஆறுனதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணுறது வந்து அந்தளவு நல்லா இருக்காது நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அந்த சூடாக இருக்குது இல்லையா அப்போவே ஃபில்டர் பண்ணிட்டு அந்த மேலே இருக்கிறத வந்து எடுத்துடுங்க இப்போ நல்ல சிரப் வந்து நமக்கு கிடச்சிருச்சு இது ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லாவே திக்காகும் இப்போது உங்களுக்கு தனியாக இருக்கிற மாதிரி தெரியும் இது வந்து சுகர் சிரப்புங்கிறதுனால ஆற ஆற வந்து உங்களுக்கு கெட்டியாக இருக்கும் அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம வீட்லேயே ரொம்ப ஹெல்தியான முறையில் ரோஸ் சிரப் வந்து ப்ரிப்பேர் பண்ணியாச்சு இதை யூஸ் பண்ணி ரோஸ் மில்க்கும் நம்ம செஞ்சு பார்த்துருந்தோம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது ஆர்டிஃபிஷியலாக நம்ம எந்த ஒரு கலரும் இதில் ஆட் பண்ணலை அப்படிங்கிறதே ரொம்ப ஒரு பெரிய திருப்தியாக இருந்துச்சு இது நம்ம வந்து வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் ஹைஜீனிக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியலான இன்க்ரீடியண்ட்டும் சேர்க்கலை அப்படிங்கிறதுனால நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு கூட இதை தாராளமாக கொடுக்கலாம் நம்ம கடைகளில் வாங்குகிற அந்த ரோஸ் சிரப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ஓடர் இருக்கும் அது பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியலான எசன்ஸ் வந்து அவங்க சேர்க்கறதுனால தான் இதை நம்ம ஹானஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா மேடாக ப்ரிப்பேர் பண்ணதுனால இதில் ஒரு மைல்டான பன்னீர் ரோஜா வாசனை தான் இருக்கும் பட் இது ஹெல்த் வைஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப 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 நல்லது இதில் ஆர்டிஃபிஷியலாக எந்த கலரும் சேர்க்கலை அப்படிங்கிறதுனாலேயே இது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு சேஃப் ஆனது கர்ப்பிணி பெண்களாக இருந்தாலும் சரி தான் இதை தாராளமாக குடிக்கலாம் சின்ன குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் இதில் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் நமக்கு இல்லை வீட்டிலேயே நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மன திருப்தியும் நமக்கு இருக்கும் இந்த ரோஸ் மில்க் சிரப்பில் பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஜா இதழ்களை சேர்த்துருக்குறோம் பன்னீர் ரோஜாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதிகப்படியான மருத்துவ குணங்கள் இருக்குது எல்லாரும் சொல்கிறது ஒன்று தான் இதே நோய்கள் உங்களுக்கு இருந்துச்சு வயிற்று புண்கள் இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் ஒரு பன்னீர் ரோஜா செடியை வளர்த்துக்கோங்க டெய்லி வந்து இந்த ரோஜா இதழ்களை நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது வயிற்றில் இருக்கிற புண்கள் குணமாகும் இதயம் வந்து வலுப்பெறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சருமத்தில் ஏற்படுற வறட்சியை போக்கி சருமம் வந்து நல்ல பொழிவோடு இருக்கிறதுக்கு இந்த ரோஜா இதழ்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் கண்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு சிவந்து காணப்படும் அந்த பிரச்சனைக்கும் இந்த ரோஜா இதழ்கள் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல தீர்வு அமையும் நாள்பட்ட மாதவிடாய் வந்து இருக்கும் சிலருக்கு அதிகமான இரத்தப்போக்கு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இந்த பன்னீர் ரோஜா இதழ்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா சிலருக்கு வந்து மோஷன் ப்ராப்ளம் இருக்கும் மோஷனில் வந்து ப்ளீடிங் ஆகும் இல்லையா அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த பன்னீர் ரோஜா வந்து நல்ல ஒரு தீர்வாக அமையும் இந்த பன்னீர் ரோஜா இதழ்களை நீங்கள் டெய்லி சாப்பிட்டுட்டு வரும்போது உங்களுடைய கண்ணுக்கு கீழே இருக்கிற கருவலையும் எல்லாம் மறைஞ்சி போகி உடல் குளிர்ச்சி பெறும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சர்மம் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜொலிக்கும் இது மட்டும் இல்லாமல் ப்ரெக்னன்சி லேடிஸ் இருக்கிற வீட்லேயும் சரி இதே பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் சரி அவங்க வீட்டில் கண்டிப்பாக இந்த பன்னீர் ரோஜா செடி இருக்கணும் டெய்லியும் வந்து அவங்க இந்த பன்னீர் ரோஜா இதழ்களாக எடுத்துக்கிறது ரொம்ப 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 ஹெல்ப் நல்லது இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நேச்சுரலாக எப்படி வீட்லேயே பன்னீர் ரோஜா இதழ்களை வச்சு எந்த ஒரு ஆர்டிஃபிஷியலான ஃப்ளேவர்ஸோ கலர்ஸோ சேர்க்காம ரோஸ் மில்க் சிரப் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம் இந்த ரோஸ் மில்க் சிரப் ப்ரிப்பரேஷனில் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் உங்களுடைய சஜஷன்ஸ் எதுவும் இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்